தமிழகத்தில் இன்று முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள். அத்தியாவசிய கடைகள் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. மாவட்டங்களுக்குள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணம் மேற்கொள்ள புதிய கட்டுப்பாடு. திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் அமலுக்கு வருகிறது இ-பதிவு முறை. காய்கறி மளிகை வாங்க குவிந்த மக்கள் தனி மனித இடைவெளியை பின்பற்றாமல் அலட்சியம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,26,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டவர்களை விட குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல். முதற்கட்ட கொரோனா நிவாரண நிதி இன்று முதல் விநியோகம். டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதியில் வாங்க முடியாதவர்கள் 18ஆம் தேதிக்கு பிறகு பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவானது டவுதே புயல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கனமழை. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் முழு ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருந்து வந்தாலும் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையிலும் தொற்று பரவல் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி காய்கறி மளிகை இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் 10 மணி வரை என 4 மணி நேரம் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் தேநீர் கடைகளுக்கும் அனுமதி இல்லை எனவும் 17ஆம் தேதி முதல் வெளி மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கும் செல்பவர்களுக்கும் இ பாஸ் கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அமலில் உள்ள முழு ஊரடங்கு வழக்கம் போல் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறி மளிகை இறைச்சி கடைகள் இன்று முதல் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை பிபி குளம் உழவர் சந்தையில் காய்கறி வாங்க மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து காய்கறி வாங்கிச் சென்றனர். மதுரை நெல்பேட்டை இறைச்சி மார்க்கெட்டில் நாளை கடைசி நாள் என்பதால் மக்கள் அதிக அளவில் இறைச்சி வாங்க குவிந்தனர். பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் தனி மனித இடைவெளி கேள்விக்குறியானது. பெரும்பாலான கடைகளில் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமல் மக்கள் கூடினர். இதேபோல் மளிகை கடைகளிலும் அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று மளிகைப் பொருட்களை வாங்கி சென்றனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,26,098 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,890 பேர் மரணமடைந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 3,53,299 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 36,73,802 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நேற்று வரை 18,04,57,579 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் முதற்கட்டமாக இன்று முதல் அரசின் கொரோனா நிவாரண நிதியாக 2,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 200 பேர் வீதம் கொரோனா நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் கூட்ட நெரிசலை தவிர்த்து பாதுகாப்பாக முகக்கவசம் அணிந்து நிவாரண உதவி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரங்களில் சென்று வாங்க முடியாதவர்கள் வருகிற 18ஆம் தேதிக்கு பிறகு ரேஷன் கடைக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று முன்தினம் தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறிய நிலையில் அது இன்று புயலாக மாறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், மண்டைக்காடு, குறும்பனை சுற்றுவட்டார கடல் பகுதியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அடுத்த 4 நாட்களுக்கு அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் குளச்சல், முட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அரபிக்கடல் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்கள் நேற்று முதல் கரை திரும்பி வந்தனர். மேலும் கடல் சீற்றத்தால் அலைகள் சுமார் 10 முதல் 15 அடி உயரத்தில் சீறிப்பாய்
பாயும் நிலையில் கடலரிப்பும் ஏற்பட்டுள்ளதால் குளச்சல் முட்டம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 2000 மேற்பட்ட பைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள குளங்கள் கால்வாய்கள் மற்றும் ஆறுகள் என அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளன. தாழ்வான பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. முஞ்சரை கிராமத்தில் உள்ள பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் இடுப்பளவுக்கு தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். ரெம்டெசிவர் மற்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை பதுக்குவோர் மீதும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்கள் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் அணையிலிருந்து தமிழக குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 300 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முதல் நியூஸ் பேப்பர் வந்து தமிழில் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் தமிழ் டூர் அது என்னடாது தினத்தந்தியா ஞான பூமியா தினத்தந்தின்னு நினைக்கிறேன் அதுவும் தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தி தான் பார்ப்போம் நான் படித்தா மாத்திரம் அதுக்கு தான் தெரியாதுமா தினகரன் தான் எனக்கு தினத்தந்தி தான் இந்தியன் நியூஸ் சரியா தெரியுமா சுதேஷ் மித்ரன் சுதேச மித்ரனா தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகள் வறண்ட நிலையில் காணப்பட்டன. இந்நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி பழைய குற்றால அருவி 5 என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்ட துவங்கியுள்ளது. கொரோனா காரணமாக குளிக்க தடை உள்ளதால் அருவி பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மேலும் கடந்த ஆண்டு சீசனிலும் கொரோனா அச்சத்தின் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க முடியாத நிலை இருந்தது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா நோய் கட்டுப்படுத்துதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மதுரை விமான நிலையத்திலிருந்து 2 காலி ஆக்ஸிஜன் டேங்கர் லாரிகள் இந்தியன் ஏர்போர்ஸ் சரக்கு விமானம் மூலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சிக்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா பெருந்தொற்று பாதிப்பினால் பல்வேறு இடங்களில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் 2 காலி ஆக்ஸிஜன் டேங்கர் லாரிகள் ராஞ்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் மற்றும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆகியோர் NLC சேர்மனை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது NLC சமூக மேம்பாட்டு நிதியிலிருந்து அவசரமாக ஆக்ஸிஜன் வசதியுடன் 1000 படுக்கையில் கொண்ட மருத்துவமனையை உருவாக்கி அதற்கான மருத்துவர்களை நியமித்து கொரோனாவிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 550 நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் சென்னையிலிருந்து தினமும் டேங்கர் லாரி மூலம் ஆக்ஸிஜன் கொண்டுவரப்படுகிறது. அப்படி கொண்டுவரப்படும் ஆக்ஸிஜன் லாரிக்கு காவல்துறை ரோந்து வாகனம் பாதுகாப்புக்கு போடப்பட்டு மருத்துவமனை வரை செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கள்ளத்தனமாக ரெம்டெசிவர் மருந்து விற்பனை செய்தால்
யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமின்றி குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று கோவில்பட்டியில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் இன்று மேலும் 271 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 12,769 ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் வைரஸ் தொற்று பாதிப்பில் 78 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10,646 பேர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வைரஸ் தொற்று அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்று தனது சொந்த தொகுதியான வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். பின்னர் காரில் வீட்டுக்கு புறப்படும் போது கட்சி தொண்டர் ஒருவர் மரியாதை செலுத்தும் விதமாக துரைமுருகனுக்கு சால்வையை போர்த்த முயற்சித்தபோது துரைமுருகன் அதை ஏற்க மறுத்து அவமதித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மயிலாடுதுறை கொத்தத்தெருவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவிலில் சித்திரை மாதம் கடைவெள்ளியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் எளிமையாக நடைபெற்றது. கோவில் நிர்வாகத்தினர் மட்டும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாரியம்மன் உற்சவர் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் எழுந்தருள செய்யப்பட்டு மேள தாளங்கள் முழங்க பஞ்சமுக தீப ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு தீப ஆராதனை செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் விதிகளை பின்பற்றாமல் வெளியே சுற்றுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பாலக்குறிச்சியில் காவல் ஆலையை கட்டி போட்டுவிட்டு பூட்டப்பட்டிருந்த டாஸ்மாக் கடையின் ஷட்டரை உடைத்து 73,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதையடுத்து வேதாரண்யம் நெய்விளக்கு, குருவப்புலம், கரும்பம்புலம் உள்ளிட்ட 26 டாஸ்மாக் கடைகளுக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு டாஸ்மாக் கடை முன்பும் இரவு முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பூவிருந்தவல்லியில் செயல்படும் பனிமலர் மருத்துவக் கல்லூரி கல்வி குழும தலைவர் சின்னத்துறை, இயக்குநர்கள் சக்திகுமார், சரண்யா சக்திகுமார் ஆகியோர் கொரோனா நிவாரண நிதியாக 50 லட்சம் ரூபாயை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளனர். இதேபோல் கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் 75 படுக்கைகளை அரசிற்கு ஒதுக்கி 50 படுக்கைகளில் கொரோனா சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள RR நகர் ராம்கோ சிமெண்ட் தொழிற்சாலையில் 50 லட்சம் மதிப்பில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையத்தை தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் திண்டுக்கல், தேனி, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என ரெட் அலர்ட் விடுத்திருந்த நிலையில் திண்டுக்கல் நகர் பகுதியில் சுமார் 2 மணி நேரம் பலத்த சூறாவளி காற்று வீசியதில் பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஐயன்குளம் பகுதியில் மரங்கள் சாய்ந்து தெருக்களில் விழுந்துள்ளது. கேரளா சபரிமலையில் மலையாள மாதத்தின் இடவம் மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பக்தர்களுக்கு தரிசனம் அனுமதி இல்லை எனவும், 5 நாட்களுக்கு வழக்கமான மாதாந்திர பூஜைகள் மட்டும் நடக்கும் எனவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா 2வது அலை அதிகப்படியாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும்.
நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும், வெளியே போயிட்டு வந்தோம். பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகளெல்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இஞ்சிச்சாறு இந்த மாதிரி சுத்த வைத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கி பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கி பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்ல, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான மனோஜ் தங்கராஜுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து அவர் சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். கரூர் மாவட்டம் வெங்கமேடு காவல் நிலைய பகுதியில் அருகம்பாளையத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருடைய வீட்டில் போலீசார் சோதனையிட்டதில் அங்கு பதுக்கி வைத்திருந்த 1714 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு முருகேசன் கைது செய்யப்பட்டார். திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் மூடப்பட்டதை அடுத்து சொந்த ஊர் செல்வதற்கான வேட்கையில் வட மாநில தொழிலாளர்கள் கொரோனா விதிகளை மறந்து ரயில்களில் கூட்டம் கூட்டமாக பயணித்து வருகின்றனர். ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்ற அச்சத்தில் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி வந்த ஏராளமான வட மாநில பணியாளர்கள் ரயில்கள் மூலம் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் திடீரென ஏராளமானோர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் அங்கு கடும் நெரிசல் ஏற்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்த சேந்தங்குடியைச் சேர்ந்த ராஜேந்திரன் உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர் ரவி மருத்துவமனைக்கு சென்று ராஜேந்திரனின் ஆதார், ஏடிஎம், செல்போன் உள்ளிட்ட உடைமைகளை வைத்திருந்ததாக கூறி அறுவை சிகிச்சை மருத்துவர் சுகந்தனிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. இதில் மருத்துவர் சுகந்தன் ரவியை தாக்கும் வீடியோ வாட்ஸ்அப்பில் பதிவிடப்பட்டு வைரலாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவி தாக்கியதாக கூறி மருத்துவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தலைமை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள், படுக்கை வசதிகள், ஆக்ஸிஜன் வசதிகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சே ஜோதிமணி ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேலும் நோயாளிகளுக்கான ஆக்ஸிஜன் தேவையும் அதிகரித்து வருகிறது. இதனிடையே கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கும் பணியை நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், நாமக்கல் நகராட்சி திருமண மண்டபத்தை தற்போது ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையமாக இன்னும் 2 நாட்களில் தயாராகிவிடும் என்றும், ராசிபுரத்தில் அரசு கலைக்கல்லூரியிலும் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியிலும் இதேபோல் சிகிச்சை மையம் அமைக்கும் பணி நடந்து வருவதாகவும் கூறினார். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த 45 வயதான இஸ்திரி தொழிலாளி பாண்டி என்பவரின் 34 வயதான மனைவி பார்வதிக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் தகாத உறவு இருந்துள்ளது. 2 பெண் பிள்ளைகள் உள்ள சூழ்நிலையில் பார்வதியின் நடத்தையை பாண்டி கண்டித்துள்ளார். இதனையடுத்து கணவரை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்துள்ளார். ஆனால் பாண்டி தன்னுடைய மனைவிதான் தன்னை எரித்தார் என மரண வாக்குமூலம் அளித்துவிட்டு உயிரிழந்துவிட்டார். இதையடுத்து பார்வதியை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ராமநாதபுரம் அருகே மாலங்குடி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கிராமத்தில் முறையாக கழிப்பிட வசதிகள் அமைத்து தராததால் கிராமம் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கிராம மக்களுக்கு குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே கொரோனா சடலத்தை சாலையில் வீசிச் சென்ற அவலமென போலி செய்தியை பேஸ்புக்கில் பதிவிட்ட அடையாளம் தெரியாத நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மளிகை மற்றும் காய்கறி கடைகளில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகை புரிகின்றனர். அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து இருந்தாலும் மக்கள் எந்தவித பொறுப்புணர்வும் இல்லாமல் சுற்றி வருகின்றனர். அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் அரக்கோணம் வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியை மேற்கொண்டு அபராதம் விதித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் புகழ்பெற்ற கெங்கையம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி 1ஆம் தேதி கெங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை வெகு விமரிசையாக நடைபெறும் கெங்கையம்மன் சிரசு திருவிழா இந்த ஆண்டு கொரோனா 2ஆம் அலையால் ஆகம விதிப்படி சிரசு திருவிழாவை நடத்திக் கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி அளித்தார். இதையடுத்து நள்ளிரவில் கோட்டாட்சியர் ஷேக் மன்சூர், வட்டாட்சியர் வச்சலா மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீதரன் ஆகியோரின் தலைமையில் 50 பேருடன் நள்ளிரவில் 2 மணி நேரத்தில் கெங்கையம்மன் சிரசு திருவிழா ஆகம விதிப்படி மிக எளிமையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திருமக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் கட்டிட வேலை செய்த இடத்தில் பழைய தொகுப்பு வீடு ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. இதில் பாலசுப்பிரமணியம் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து திருமக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முன்களப் பணியாளர்கள் மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எம்பி கனிமொழி, சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்களப் பணியாளர்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கினா்.